ஹாலலூயா ஸ்தோத்திரம். இரத்த உடன்படிக்கை. எல்லோருமே பாவம் செய்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரை விட்டு விட்டார்கள். இதனால் ஒருவராலும் பரலோகத்திருக்கிற சர்வவல்லமையா தேவனாய கர்த்தரை பார்க்க முடியவில்லை. அப்படியானால் எப்படி தேவனாய கர்த்தரை நாம் பார்க்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் இதை குறித்து சிறிது தியானிப்போம். நம்முடைய பாவத்தினால் தான் நாம் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறோம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாயிக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதனால் நாம் பிசாசின் கூட்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுறமாகவோ ஆதரிக்கிறோம். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். பாவத்தில் நாம் விழும்போது அப்படி நமக்கு என்னதான் நடக்கும்? பிசாசுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தண்டனை நமக்கும் வழங்கப்படும். ரோமர் 6:23 நீங்கள் வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் ஒருவன் எவ்வாறு இந்த நித்திய தண்டனையிலிருந்து தப்ப முடியும்? நாம இந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு பாவி இன்னொரு பாவியை காப்பாற்றவும் முடியாது. ரோமர் 3:23 வாசிக்கும் போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அப்படியானால் யார்தான் இந்த கொடிய நரக அக்னியிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்? எல்லா மனித உயிரும் அதன் இரத்தத்தில் தான் இருக்கிறது. லேவியாரகம் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இதனால் ஒரு மனிதனின் இரத்தம் சிந்தலில் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்பதே இல்லை. எபேசியர் 9:22 இரத்தம் சிந்ததல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தத்தின் மூலம்தான் ஒரு உடன்படிக்கையை இதனால் தேவனிடம் மனிதன் ஏற்படுத்தி கொள்கிறான். எபேசியர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். இதனால் பாவம் செய்யாத ஒரு மனிதன் தன் இரத்தத்தை சிந்தியாக வேண்டும். அப்படியானால் தேவன் ஒருவரே பாவம் செய்யாத ஒருவர். யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். அவர் தேவனால் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த தேவனுடைய வார்த்தை மனித ரூபம் எடுத்து நமக்காக அவர் பூமிக்கு வந்தார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் பூமிக்கு வரும்போது யெசுவா என்ற பெயரில் பூமிக்கு வந்தார். தமிழில் அவரை இயேசு என்று அழைக்கிறோம். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசுவா தேவன் தான் நம் பாவங்களை தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வார். கலாத்தியர் 1:4 நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லா பாவங்களையும் இயேசுவா மேசியா சுமந்தார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதலத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் தேவன் தன் சரீரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இரட்சகராகிய தேவனாய கர்த்தர் யெசுவா மெசியா நம் பாவத்திற்காக தன் பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். மத்தேயு 26:28 இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இயேசு மெசியான் மூலம் நமக்கு பாவமன்னிப்பு கிடைக்கும். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்புண்டாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை தேவனிடம் செய்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தான் இரத்த உடன்படிக்கை என்று நாம் அழைக்கிறோம். இந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நம் பாவமெல்லாம் முற்றிலுமாக கழுவி நீக்கப்படுகிறது. 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவ மன்னிப்பு கிடைத்தவுடன் தேவன் பாவத்தை எல்லாம் மறந்து விடுகிறார். அதை அவர் என்றைக்கும் திரும்ப நினைப்பதில்லை. சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதனால் ஒரு புது வாழ்க்கை அவருடன் தொடங்குகிறது. அது நேராக பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை எடுத்துக்கொண்டு செல்கிறது. யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் கர்த்தராகிய இயேசு மெசியாவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவ செயல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்கள் பாவத்தை ஒரு அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின்படி வாழுங்கள். தேவனோடு வாழுங்கள். அவருடைய பரிசுத்த கூப்பிடுதலுக்காக காத்திருங்கள். ஆமென், ஆமென்.